إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، فاتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر، ليلة القدر خير من ألف شهر، تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر، سلام هي حتى مطلع الفجر. أنبانا إسلامي شهودر هلين سروبهم இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், நிகரற்ற அன்புடையவன். ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அவனுடைய கையிலேதான் இருக்கிறது. அவன் நாடுகின்ற போது சிலரை பூமியிலே கௌரவப்படுத்துகிறான், அவன் விரும்பாத போது அவர்களை கேவலப்படுத்தியும் விடுகிறான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்றுகின்ற, பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய இறுதிப்பத்தை நாம் அண்மித்திருக்கிறோம், நெருங்கி இருக்கிறோம். ரமலானுடைய மாதம் என்பது ஒரு புனிதமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா அருள்களை அள்ளி வீசுகிறான். பாவங்கள் எல்லாம் இந்த மாதத்திலே மன்னிக்கப்படுகிறது. சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன. நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றது. நன்மை செய்பவர்களே, நீங்கள் நன்மையை நோக்கி முன்னோக்கி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே அழைப்பு விடுக்கிறான். பாவம் செய்தவர்களே, நீங்கள் பாவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா பாவம் செய்பவர்களை தடுக்கிறான் என்ற சிறப்பு செய்திகள் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தோடு தொடர்புபடுத்தி ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டும் இருப்பீர்கள். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சிறப்பை சொல்கின்ற போது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தனை இது என்றால் அதிலே குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது. அப்ப குர்ஆன் என்ற ஒரு வேதம் இந்த மாதத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபலியஸும், யார் இந்த மாதத்தை உங்களில் அடைகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் இறங்கிய காரணத்தால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த சிறப்பான, இந்த சிறப்பை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த மாதத்துக்குரிய இந்த சிறப்புக்கு காரணியாக அமைந்திருக்கிற இந்த குர்ஆன் எப்ப இறக்கப்பட்டது என்றால், அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இதை லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு சிறப்பான இரவில் இறக்கியிருக்கோம். இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்பான இரவிலே நாங்கள் இறக்கியிருக்கிறோம். அந்த இரவு எந்த இரவு, எந்த இரவில் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த இரவு, அதாவது ஹைரும் மின் அல்ஃபிஷம்,
ஆயிரம் மாதங்களை விட ஒரு சிறந்த மாதமாக அது சிறந்த ஒரு இரவாக இருக்கிறது. இந்த ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. ஆயிரம் மாதம் என்பது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 12 மாதம், ஒரு வருஷத்துல 12 மாதங்கள். அப்ப கிட்டத்தட்ட 1000 வருடங்களை நீங்க பிரிச்சு பாருங்க, 80 லட்சம் வருஷமா, 83 வருஷம். அப்ப அந்த இரவு உங்களுக்கு கிடைச்சால் 83 வருஷம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு அமல் செய்தது போன்று, அல்லது 83 வருஷம் அளவுக்கு அந்த இரவு ஒரு சிறப்பான இருக்கு. குர்ஆன் இறங்கின காலத்தை அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரிலே நாம் இறக்கி வைத்தோம். இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாங்க. அப்ப எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒருவர் நின்று வணங்கினால் அவரது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மன்காம ரமலான், யார் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குறாரோ, ரமலான் வருது, லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு வருது. அப்ப லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு ஒரு சிறப்பு வாய்ந்த இரவு. அந்த இரவை ஒருவர் இபாதத்து செய்தால் அவர் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு தகுதியை பெறுகிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த நேரம், அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த நேரத்தை அவர் அடைந்து விட்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதெல்லாம் ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்னென்றால், அந்த இரவு எப்ப அப்படின்னு, அந்த இரவு லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு எப்ப வரும் என்பதை ஹதீஸ்களை நீங்க பார்த்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவை ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்திலே, அதாவது இறுதி பத்து, இறுதி பத்துனா நாளை இரவு, நாளை இருந்து 20க்கு பிறகு உள்ள இன்னைக்கு வராது, 20 என்பது 2வது பத்தில் அடங்கியது, இறுதி பத்து என்பது 21ல இருந்து நாளை இரவுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இறுதி பத்தினுடைய ஒற்றை தகரு லைலத்துல் கத்ர் ரசூல் அப்படியே சொல்றாங்க, இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் அதை தேடுங்க. அப்ப இறுதி பத்தினுடைய இறுதி பத்துல ஒற்றைப்படையான இரவுகளை தேடுங்க அப்படின்னு ரசூல் தான் சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, அதாவது இந்த இறுதி பத்துடைய காலத்துல ஏத்திகாப் என்கின்ற ஒரு இபாதத்துல வணக்கத்துல ஈடுபடுவாங்க. ஏத்திகாப், ஏத்திகாப் என்றால் என்ன, நாமெல்லாம் நினைச்சிருக்கிறது ரசூலுல்லாஹ் கான யாத்தக்கு புல் அஸ்ருல் அவாஹிர், ரமலானுடைய இறுதி பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாப் இருப்பார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஏத்திகாப் என்பது ஒரு இபாதத், இந்த இபாதத் என்பதுக்கு தனியான ஒரு நன்மை இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க ஏத்திகாப் என்றால் அது லைலத்துல் கத்ர் அடைவதற்கு தான் ஏத்திகாப் அப்படின்றாங்க. ஏத்திகாபுடைய நோக்கம் லைலத்துல் கத்ர் அடைவது மட்டுமல்ல, ஏத்திகாப் என்ற அந்த வணக்கத்தோடு ஒருவர் இந்த இரவை கழித்தால் ஏத்திகாவுடைய வணக்கத்தில் இருந்தார் லைலத்துல் கத்ர் இரவு என்று அந்த அந்தஸ்து அவருக்கு அடைவதற்கு அது சுலபமாக இருக்கும். ஏத்திகாப் என்பது அது தனியான வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் ஏத்திகாப் இருக்க தவறினால் என்ன செய்வாங்க, அடுத்த வருடத்துல நோம்பு 10க்கு வர உள்ள யாராவது 11ல இருந்திருப்பாங்க, 20 நாள் இருப்பாங்கன்னு வருது. அப்ப வந்து ஏத்திகாப் என்றாலே அது வந்து லைலத்துல் கத்ர் தேடுவதுதான் என்று இருக்குமா இருந்தால் ரசூலுல்லாஹி 10வது இரவு இருந்திருப்பாங்க. அப்ப இது வந்து ஏத்திகாப் மட்டும் நோக்கம் இல்லை, அது தனியான இபாதத். எப்படி உம்ரா செய்யறது, ஹஜ் செய்யறது, தர்மம் கொடுக்கறதெல்லாம் ஒரு இபாதத்தோ, இது மாதிரி ஏத்திகாப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி 10 இரவுகளிலே பள்ளி வாசல்களில் போய் தங்குவாங்க. எப்படி, கூடார் அடிப்பாங்க, பள்ளி வாசல்ல போய் கூடார் அடிப்பாங்க, கூடார் அடிச்சு கொண்டு பள்ளி வாசல்ல தங்குவாங்க. ஒரு முறை பார்க்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஏத்திகாப் இருப்பதற்காக பள்ளி வாசலுக்கு வருகிறாங்க. பள்ளி வாசல்ல வந்து பார்த்தா மனைவிமார்கள் எல்லாருக்குமே, அது ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, அது எல்லாரும் செய்யலாம். அந்த ஏத்திகா விற்பதற்காக ரசூலுல்லாஹ் வந்து பார்க்கும் போது மனைவிமார்களுடைய கூடாரங்கள் எல்லாம் பாக்குறாங்க. அங்கையும் வரையும் சொல்லலாம், அங்கங்க மனைவிமார்கள் கூடார அடிச்சு ஏத்திகா விற்கிறாங்க, கூடார அடிக்க முடியும் என்ன கேட்கிறாங்க, இதெல்லாம் இது என்ன விஷயம்ன்றாங்க. அப்ப உடனே சொல்றாங்க, இதெல்லாம் உங்களோட மனைவிமார்கள். அப்ப சொன்னாங்க, நான் இந்த வருஷம் ஏத்திகா விற்கிறேன். ஏன் சொன்னாங்க, அதுல வந்து சரியான ஒரு இஹ்லாஸ் நாடப்படல, ஒரு மனைவி கூட அடிச்சோடனே மத்த மன சேர்த்து அடிச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வருஷம் நான் ஏத்திகா பிரிக்கிறேன், நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஏத்திகா பிரிக்கிறேன். அப்ப இதுல
ஏத்திகாவ் என்பது தனியான ஒரு வழக்கு. அப்ப இந்த ஏத்திகாவ் என்ற ஒரு வழக்கத்தில் ஒருவர் பள்ளிவாசல்ல போனால் இது ஏத்திகாவில் ஒரு புதினமான ஏத்திகாவ். என்னது, ராகுல போய் பள்ளிவாசல்ல தங்குறது ஒற்றப்படையாது, ராகுல போய் தங்குறது காலையில் வந்து அவனை வேலைச்சு அப்படி அல்ல. ஏத்திகாவ் ஒருவர் இருந்தால், அதாவது அந்த இறுதி பத்தினுடைய நாளைக்கு போனார்தான், அந்த இரவு போனா அவர் பெருநாள் போற கண்டதுக்கு தான் வரணும். செவ்வாய்த்துறை தென்படாத வரையும் அவர் அங்கிருந்து செய்யலாது, வெளியே வரலாது. அத்தியாவசியமான ஒரு தேவை. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மனைவிமார்களை யாராவது அவங்க தேடி வந்தா கொண்டு விட்டுட்டு வருவாங்க, அவ்வளவு போய் வீடு வரைக்கும் கொண்டு விட, தனியே போக கூடாதுக்காக கொண்டு வீட்டுல விட்டு திரும்பி வருவாங்க. அல்லது ஏதாவது அத்தியாவசியமான ஒரு ஆள் ஏத்திக்காம இருக்கிறார், சுகம் இல்ல, அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஏதாவது மருந்து எடுத்து வெளியே போகும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஏத்திக்காம இருப்பார்கள். ஏத்திக்காம இருக்கக்கூடிய காலத்துல ரசூலுல்லாஹி வீடும் ஆயிஷா நாயில் அந்த பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசலோட இருக்கு, தங்களோட தலையை வெளியே போடுவாங்க, ரசூலுல்லாஹி செய்வாங்க, அந்த ஆயிஷா நாயை தலையை செய்ய விடுவாங்க. அப்ப இது மாதிரியான அத்தியாவசியமான தேவைகள் தவிர்க்க முடியாது. அதே நேரம் மனைவிமார்கள் பள்ளிவாசல வந்து பார்க்கலாம், ஏன்னா உம்மு சலமா வந்து பார்த்துக்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் ஹதீஸ்கள் வருது. அப்ப இந்த ஏத்திக்காவ் என்பது சில பள்ளிவாசல போய் ஒரு லோகர்ல இருந்து இக்காமத்துல இருந்து அந்த தொழுவிக்கு நேரம் வரைக்கும் ஏத்திக்காவும், இது ஏத்திக்காவல்ல, அதுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாவுக்காக ஒருவர் அந்த பள்ளிவாசல்ல தொழுகை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிற காலம் எல்லாம் அவர் தொழுகை நிற்கிறார் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நன்மை கிடைக்கும். ஆனா ஏத்திக்காவ் என்ற இபாதத்தாக அது சேராது. ஏத்திக்காவ் என்றால் அந்த பள்ளிவாசல்ல குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியில் தங்குறதுக்கு சொல்லப்படும். இந்த ஏத்திக்காவ் என்பது முக்கியமான ஒன்று, அத்தியாவசியமான தேவை இல்லாம வெளியே போகக்கூடாது என்பது இந்த சிறப்பு. அதே நேரத்தில் இந்த லைலத்துல் கத்ர் ஏத்திக்காவ் என்பது இவ்வளவுதான். இதுல மேலதிகமா உங்களுக்கு பள்ளிவாசல்ல இருப்பாங்க, அதுக்கு கூடாரங்கள் அடிக்கப்படும். துபாயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கூடாரம் அடிக்கிறதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படித்தானே, கூடாரம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா கூடாரம் அடிக்கிற காரணமே பள்ளிவாசல்ல அவங்களுக்கு இந்த சில உடுப்பு மாத்திரை இந்த மாதிரி தேவைகள் இருக்கும், இந்த மாதிரியான சில சுய தேவைகளுக்கு தான் அது அடிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு அதுக்கு இந்த சில வேற அமைப்புகள் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது விரிவான ஒரு செய்தி. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த ஏத்திக்கா அதாவது இந்த இறுதிப்பத்துல ரசூலுல்லாஹோட இபாதத்துகளை பிடிக்கும். ரமலானிலேயே அதாவது சூறாவளி மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையிலே ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அஹியல் லைல இந்த இரவுகளில, எது இந்த இறுதிப்பத்து இரவுகளில இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள். உயிர்ப்பிப்பார்கள், ராவு குசு கொடுப்பாங்க, அதாவது தூங்க மாட்டாங்க. இந்த இறுதிப்பத்துடைய இரவுகளில அதாவது இபாதத்துகள் தான் கூடுதலாக தொழுகை, குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் செய்வது, தர்மம் செய்வது, இது மாதிரியான நல்ல விஷயங்களை நினைச்சுவாங்க, அதாவது கூடுதலாக ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அவங்க அந்த வேட்டி வேட்டியை இறுக்கி கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு அதிசயம் வருது. அது என்ன, அது வேட்டி இறுக்கி கட்டுறதா, அதுக்கு வந்து உலமாக்கள் ஒரு கத்தை சொல்றாங்க. அது என்ன வளர்ந்ததுன்னு சொன்னால், கூடுதலான இபாதத்தில் ஈடுபடுவாங்க. சரத்தை படிச்சு கட்டிட்டு ஒருத்தாள் வேலைன்னு சொன்னா என்ன கருத்து, சரத்தை கடுமையான வேலை செய்யறதுக்கு அது ஒரு கினாயன அரபுல என்ன சொல்றது, அதாவது ஊமையாக சொல்லப்படும். ஒரு ஆள் சொல்றது, ஆளுக்கு உட்கார கூட டைம் இல்லை, மூச்சுடாம அவர் பேசுறாருன்னா தொடர்ந்து பேசுறான்னு கருத்து. அப்ப சரத்தை இறுகி கட்டிக்கொள்வாங்கன்னா இபாதத்துக்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவார்கள். அகியல்லை இரவை அவர்கள் வணக்கத்தால் உயிர் கொடுப்பார்கள். வைக்கல் அகலவு தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் தொழுகைக்காக எடுப்பாங்க. மத்த நேரத்துல எல்லாம் ஆயிஷா நாய் முன்னால படுத்து கிடப்பாங்க, நீங்க பாத்துக்கிறீங்க, ஆயிஷா நாய் முன்னால படுப்பாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யும் போது தட்டி விடுவாங்க, சுஜூத் செய்வாங்க, எழுப்ப மாட்டாங்க, எழுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த இறுதி பத்துல ஐக்கல் அகலவு குடும்பத்தை எல்லாம் என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவார்கள், சொல்லுங்க விவாதத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு எழுப்பி விடுவார்கள் என்பதை பார்க்கணும். அப்ப குடும்பத்தை எழுப்பி விடுங்கன்ற அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாசத்துக்கு இருக்குமா இருந்தால், இந்த இறுதிப்பத்துக்கு ஒரு சிறப்புன்றதை நீங்க என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த இறுதிப்பத்தை பொறுத்தவரையும் கூடுதலா என்ன செய்யணும், கண்முழிச்சு தொழுகையில் ஈடுபடும், விவாதத்துகளில் ஈடுபடும். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இந்த லைலத்துல் கத்ர் என்பதை ரமலானுடைய இறுதிப்பத்துல ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றப்படையான இரவுகள் தான் லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒற்றப்படனா என்ன, 21, ஒற்றப்படனா என்ன, ரமலான இறுதிப்பத்துல வரக்கூடிய 21, 23, 25, 27, 29. ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்க, 27 தான் லைலத்துல் கத்ர் என்று தீர்மானம் பண்ணி வச்சுக்காங்க. எங்கேயாவது ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் 27 தான் இந்த லைலத்துல் கத்ர், 27 அண்ணன் செய்வாங்க பள்ளிவாசல் எல்லாம் லைலத்துல் கத்ர் சுவடிப்பாங்க. லைலத்துல் கத்ர் வரப்போது 20 லைலத்துல் கத்ர் சொல்லி பள்ளிவாசல்கள் எல்லாம் சுவடிக்கப்படும். அன்றைய இரவுல விசேடமான பயான்கள்,
ஏன்னா டிவி இல்லையோ அதே மாதிரி ரேடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா விடிய விடிய நிகழ்ச்சி போகும், பள்ளிவாசல் அலங்கரிக்கப்படுக்கும். அதுலயும் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் ஆம்பளை பொம்பளை எல்லாம் கூடுவாங்க. அதாவது பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நேரத்துக்கு நோம்புல வந்து கிரவுட் ஓவர் ஆயிக்கும். தலை நோம்பு ஒரு ஒண்ணு ரெண்டு மூணுல வாங்க பள்ளிவாசல்ல ஹோல்டு மக்கள் என்னவா தொழுகை ஜும்மா கூட வராதவன் தலைவை தொழுகைன்னு வரும். அஞ்சு நேரம் கடமையாக்கப்பட்ட கடமையான தொழுகை, அது தொழுகாதான் சுருக்கம் போலாம் ரசூலா சொன்னாங்க. தொழுகை என்பது ஒரு முஸ்லிமே ஈமான் உள்ளவனா அல்லது காபிரா முஷ்ரிக்கான்னு தீர்மானிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஷ்ரிக்குக்கும் முஸ்லிமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தொழுகை. தொழுகையை விட்டாவன் காபிரா போய்த்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட இபாதத்து முக்கியமான கடமை, அதுக்கு வர மாட்டாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா தராவிக்கு போலிங் போட்டு அதுக்கு சண்டை பிடிக்கிறது, அது 21, 13, 12, 8 இப்படி பிரச்சனை. பள்ளிவாசல நிரம்பி வழி ஒரு நோம்பு 5-6 போன உடனே என்ன செய்வாங்க, ஆக்கணக்கான பள்ளிவாசல் கிட்டத்தட்ட அறப்பள்ளியா போயிடும். அது ஒரு இன்னொரு ஒரு 15, 16, 20 போன ஒரு ஒரு 4 சபதம் நிக்கும். பார்த்தா முதலாவது 2 நோம்புல எல்லாம் வெளியில தான் நிற்பாங்க. தராவி போறோம் தராவி போறோம் ஆம்பளை ஓம்பளை எல்லாம் வேற ஸ்பீக்கரை போட்டு ஹூ ஆகி நிற்கும் ஊர்ல. அப்ப இப்படி பாக்குறீங்க, இதே கிரௌட் திரும்பி வரும் தெரியுமா 27 அன்றைக்கு. எப்படி 27 இரவு என்ன சொல்லுவாங்க, 27 கிழமை, 27 நாளும் இல்ல 27 கிழமை. அந்த இரவுல பார்த்தா தௌபாட்டிய அதுல பார்த்தா பெரும்பாலும் சுபூதம் அந்த அண்டு, அந்த அண்டு என்ன செய்வாங்க தௌபா ராத்திரி அப்படிம்பாங்க. தௌபா என்பது எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா, லைலத்துல் கத்ரி 27 கிழமை இரவு நீங்க தெரிவு செஞ்சு அந்த இரவுல வந்து 2 மணிக்கு லைட் எல்லாம் ஓபன் போட்டு அவர் தௌபாவது கேப்பாரு, முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் கடந்த காலத்து பாவங்கள் எதிர்காலத்துல நாங்க செய்ய போற பாவங்கள் செஞ்சிட்டு விதத்து அதை சேத்தனை கேட்கணும். செஞ்சிருக்கிறது நபி வழியிலேயே செஞ்சிருக்கிற விதத்து இதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு லைட் ஓபன். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வித்தியாசம், உங்க ஊர்ல எப்படி தெரியல, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வித்தியாசமானது என்னவா தௌபா கேட்கிறாரு. இந்த தீட்சம் கொடுப்பாங்க தீட்சமா, அதாவது கிறிஸ்தவ மதத்துல சாமியார் கொடுப்பாரு பாவ மன்னிப்பு, உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளது. இது மாதிரி ஒரு நிகழ்வு இஸ்லாத்தையும் ஏற்பாடு. நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில என்னைக்காவது 27 கிழமை ஒரு இரவுல ஒன்று கூடி சஹாபாக்கெல்லாம் இன்னைக்குதான் 27 எல்லாம் பள்ளிவாசலுக்கு வாங்க சொல்லி துவா கேட்டு அதுக்கு தௌபாயு தௌபாட என்ன, ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், 100 முறை தௌபா கேட்பாங்க. ஒரு நாளைக்கு ரசூலுல்லாஹ் 100 முறை, இன்னொரு அறிவிப்புல 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தௌபா கேட்பாங்க. தௌபாடா என்ன, ஒவ்வொரு வினாடியும் மனசை செய்யும், ஒவ்வொரு செகண்டும் யாருலா என்ன மன்னிச்சு தப்பு நான் செய்ய மாட்டேன் பாவத்துல மீள்ற தௌபாண்டா, இது கொஞ்சம் வழங்கணும். தௌபாண்டா என்ன, இஸ்திக்பார் தான் என்ன. தௌபா என்பது அதாவது இது ஒரு அரபு சொல், தாபா யதூ, தாபா என்று சொன்னால் ரிட்டர்ன் ஆகுது. நேரடியா சொல்லா ஒருத்தன் ஒரு வழியில போன பார்த்த சரியில்லை அப்படின்னு திரும்பிட்டான், இதுக்கு அரபுல தாபா என்று சொல்ல தௌபா மீண்டுட்டான். உதாரணம் இங்க பாவத்துல ஒருத்தன் போயிட்டோம் ஒவ்வொரு நம்ம நிலத்துல கொண்டு போயிடும் ரிட்டர்ன் திரும்புறாங்க, இதுக்கு தௌபான்னு சொல்லணும். ஒருத்தன் விதத்துல ஈடுபடுறான் ஆமாங்க, ஒவ்வொரு விதத்துல இருக்கிறோமோ யாரெல்லாம் இது ஊரம் செய்ய மாட்டேன்னு சொல்லி விதத்தை விருதம் பாருங்க, அதுக்கு தௌபான்னு சொல்லணும். தௌபாண்டாதான் இதை கொண்டு வச்சு 27 கிழமை அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யார் தௌபா செய்து நல்ல மல்களில் ஈடுபடுகிறார்களோ அல்ல அவர்களுடைய பாவங்கள் பாவங்களையும் நன்மையா மாத்திரம். எப்ப 27 தௌபாண்டாலே தௌபா கேட்கிறா 27 நிறைய பேருக்கு தௌபாண்டாலே 27 ஞாபகத்துக்கு வருது. அதனால மத்த நாள் என்ன துவா கேட்கறது அன்னைக்கு தௌபாவும் துவாவுக்கும் தவ, இது விளப்பும் இல்லாத ஒரு பிரச்சனை. நம்ம சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க தராவிஹி கியாமுலைலி தஹஜ்ஜுது வித்ரு என்னன்னு தெரியாது, எல்லாம் பேர் வர தொழில் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆள் கேட்கறாரு, நான் தராவி தொழுதுட்டேன் தஹஜ்ஜுது கிளம்பும் போது மறக்காம தொழுது பண்றேன். தராவி என்பது தஹஜ்ஜுது என்பது கியாமுலைலி என்பதெல்லாம் ஒரு தொழுகை தான். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை என்ன தெரியுமா, ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்அத்தை விட கூடுதலாக தொழவில்லை. இன்னொரு அறிவிப்பு உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்புல 13 தொழுதார்கள் என்று ஒரு செய்தி அறிவிக்கப்படும். இந்த 13 கூட அதை சொல்றாங்க என்பது அது ரசூலுல்லாஹ் சுன்னத்தை தொழுவதை சேர்த்து விட்டாங்க. ஆனா பெரும்பாலும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நிறைய ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ரமலானில் ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுது. ஆயிஷா என்ன சொல்லிக்கணும், ரமலான பத்தி மட்டும்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஆயிஷா என்ன தெரியும், எத்தனை முறை கால் படிச்சது, அவங்க அவங்களோட அறையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழும்போது ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, சுஜூத் போகும்போது ஆயிஷா தட்டுவாங்க, காலம் படிச்சிருவாங்க.
அப்ப ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுல தெரியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்அத்தை விட கூட தொழுவது இல்லை. நான் கேக்குறேன், ரசூலுல்லாஹை விட நாங்க கூட இபாதத் செய்ய போறோமா? செய்ய முடியுமா? முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படிதான் தொழுது காட்டினாங்க, இபாதத்துகளை ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. 23 ரக்அத்து எங்கேயாவது காட்டினாங்களா? காட்டல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க வந்து அதாவது முந்தலாமா? அவர்களோட இபாதத்தை விட கூடுதலாக நமக்கு அவங்களோட கூட செய்யலாமா? அதுக்கு அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ் என்ன சொன்னான்? லா துக்கத்திமு பைன யதை இல்லாஹி வரசூ, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் முன்னால முந்தி செல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சஹாபாக்கள் 3 பேர் ரசூலோட வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் இல்ல. அப்ப ஆயிஷா நாயகி கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம் எப்படி இருக்கும்? அப்ப அவங்க சொல்றாங்க, இப்படித்தான் விடிய விடிய நின்று தொழுவாங்க. விடிய விடிய நின்று எத்தனை? 11 தான் தொழுது. விடிய விடிய 11 தான் தொழுது. நம்ம ஆளுக்கு சில பேர் சொல்றாங்க, விடிய விடிய 11 தொழுது போதாது, கூட தொழ வேண்டியதான். இது என்ன? சில ஊர் உள்ள சுபான கிராத்த வச்சு தின்ற தீனு. கிராத்த ஓதுறாங்க, அல்லாஹு அக்பர் வணல்லாலி நாமின்னு. என்ன இடையில ஓதுனாங்கன்னு தெரியாது. அது நம்ம ஊர்ல ஒரு அசரத்திக்கிறாரு, 15 நிமிஷத்துக்கு முடிச்சு வர மட்டும். எப்படி 8 ரக்அத்து முடிஞ்சதுக்கு 1 மணிக்கு போகும்? இவர் 23 ரக்அத்த 20 நிமிஷத்துல முடிக்கிறார். எப்படி? அல்லாஹு அக்பர் ஹம்தா ரப்பல் என்னது? இது என்னது? விடிய விடிய தொழுது 11. ஒரு ஆள் அப்படித்தான் நீங்க நீளமா தொழணுமா? இருந்தா ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி 11 நீட்டி தொழுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கூட தொழையுமா? உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையினுடைய ரக்அத்துகளை நமக்கு சொல்லி தந்தாங்க. ஒரு ஆள் சுபூ கிளம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பிட்ட பாய், எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்துல ரெண்டு போறாத, ஒரு 5 தொழுவோம்னா சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் முந்தேறுமா? முந்தேறாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த அளவை விட நமக்கு கூட்டத்துக்கு அதிகாரம் இல்ல. நான் சொன்ன 3 பேர் வராங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொல்லணும். எல்லா தொழுவாங்க, கால் வீங்கிற அளவுக்கு தொழுவாங்க. அப்படியே சொல்றாங்க, அப்படி முந்தி பாவம் பண்ணிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி தொழுது இருந்தார், இப்படி வணக்கங்களை ஈடுபட்டு இருந்தா நாங்கெல்லாம் எம்மாத்திரம்? நாம என்ன செய்வோம்? ஒரு ஆள் சொல்றாரு, இதுக்கு பிறகு நான் இரவுல தூங்க மாட்டேன், இதுக்கு பிறகு இரவுல தூங்க மாட்டேன். இன்னொரு ஆள் என்ன சொல்றாரு, இதுக்கு பிறகு நான் கல்யாணம் பேசிக்க இடம் இல்லை, என்ன செய்ய போறேன்? நான் கல்யாணம் பண்ண பொண்டாடிதான் பெரிய பிரச்சனை, கறி வாங்குங்க, வெளிநாட்டுக்கு போங்க, சம்பாதிங்க, காசு அனுப்புங்க, இதெல்லாம் வந்து கணவன் மனைவியா இதான் பிரச்சனை, ஓவர். என்ன சொன்னாங்க? கல்யாணம் எல்லாம் வேணும். என்ன செய்ய போறேன்? கல்யாணம் எல்லாம் வேணும், நான் இபாதத் செய்ய போறேன். அப்பதான் எனக்கு லேசு. என்னது? புண்டாட்டுக்குள்ள விட்டு கஷ்டமா போகும். அடுத்த ஒரு ஆள் சொல்ல, இதுக்கு பிறகு நான் தொடர்ந்து நோம்புதான் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லணும்? சொல்லா தக்குவாதாரிகள் அவளே சொல்லி வந்தவனே ஆயிஷா நான் இருக்கேன், இப்படி 3 பேர் வந்தாங்க, இப்படி வணக்கத்தை கேட்டாங்க, நான் இந்த மாதிரி சொன்னேன்னா அவனை சொன்ன இந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, வந்து அந்த 3 பேரையும் சந்திக்கிறாங்க. சொல்றாங்க, நீங்க தானே இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. என்னமா அவங்க பெரிய நல்ல செய்திகளை ரசூலுல்லாஹி போட போறாங்க, சொல்றதுக்கு நன்மாராய் கூட போறாங்க, அவர் தெரியா? நீங்க தானே 3 பேரும் அப்படின்னாங்க. நானே தான் 3 பேரும். நீங்களா இப்படி சொன்னீங்க? சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களை விட நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அது அத்துக்காக்கும் பில்லான, உங்களை விட அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன். ஆனால் நான் திருமணம் முடிச்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்களே நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு பயந்து இபாதத்தில் ஈடுபடு. நான் தூங்குறேன், நான் எழும்பி தொழவும் செய்கிறேன். நான் நோன்பு பிடிக்கிறேன், நான் விடவும் செய்கிறேன். என்னுடைய சுன்னாவை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், எப்படி என்னுடைய சுன்னாவை என்ன விட நீங்க ஓவர்டேக் பண்ண பாக்குறீங்களா? என்ன தாண்ட பாக்குறீங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா தான் பின்பற்றுவதற்குரிய சுண்ணா. இதுலதான் சலவுடைய உலமாக்கள் இருக்கிறார்கள். சலவுனால் இஸ்லாமிய அறிஞர்கள், பெரும்பெரும் அறிஞர்கள் ஒரு சிலர் விதிவிலக்காகலாம். இந்த ரசூலுல்லாவை விட முந்த கூடாது, ரசூலுல்லாவுடைய இபாதத்துகளை விட நாங்கள் முந்தி செல்ல கூடாது என்ற கருத்தில் இருக்கிறாங்க. இதுல ஒரு சில தவறுகள் நடக்கலாம். அப்ப இந்த இபாதத்து ரசூல்லா நமக்கு சொல்லித்தது. இந்த அடிப்படையில தான் இந்த 27 என்பது, 27 என்பது ரசூலுல்லா எங்கேயாவது 24 கிழமை லைலத்துல் கத்ர் ஒரு ஹதீஸ் இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இறுதி பத்தினுடைய ஒற்றைப்படையான இரவுகள் தான் லைலத்துல் கத்ர் தேடுங்க. அப்ப சரியா பார்த்தா இவங்க 27 பங்கன் வைக்கிறாங்களே பள்ளிவாசல், அது பெரிய கலெக்ஷன். என்ன 27 என்னதான் இருக்கு அப்படின்னு
கஞ்சி காய்ச்சல் சாப்பாடாக்குறது பிரியாணி பாசா பெரிய கூத்தலா நடக்கும். அந்த 27 நடக்கிற பிரச்சனை எல்லாம் மத்த பக்கத்தால பார்த்தா காவல் அரங்குறதுலாம் அந்த இரவுகள் தான், அதெல்லாம் பெரிய பெரிய விஷயமெல்லாம் நடக்கும், எல்லாம் பாதுகாப்போம். அப்ப இது என்ன மார்க்கத்துல இருந்தா பெரிய விஷயம், அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கும். 27 ரசூல உருவாக்கல. அப்ப ரசூல அந்த லைலத்துல் கதிர் என்பதை நீங்க சரியா பார்த்தா விழா இருக்கணும். 21 23 25 இப்படி எல்லா இரவுல நீங்க முடிச்சுக்கிட்டு விவாதத்தை செய்யறீங்கன்னா கூட அதை எதிர்பார்க்கிறாங்க என்ற அடிப்படையில் சரியானதான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யல தௌபா இரவு. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இரவுகள்ல மௌலைமார்க்கு பிசினஸ் கூட, என்னது மௌலைமார்க்கு பிசினஸ் கூட. இந்த பள்ளிவாசல்கள் மௌலைமார்க்கு 27 கலெக்ஷன். ஏன் தெரியுமா 27 கூட வரமாட்டாங்க. ஏன் நம்ம தான் தௌபாதான் கேட்டோம், இனி மறுக்க என்ன பள்ளிவாசல். அதோட பள்ளிவாசல பெரும்பாலான பள்ளிவாசல ஒரு சமுதாயம் 28 வந்து பாருங்க, தகஜத் தராவிக்கு ஆள் இருக்காது. 29 பாருங்க, அது ஒரு ஒத்தப்படுதானே. நிறைய பேர் 27 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருந்து 29 மிஸ் பண்றாங்க. 29 லைலத்துல் கத்ர் முடிஞ்சு வச்சு அப்படின்னு மட்டும் 29 வரல. 29 பள்ளி அதாவது முதலாம் நோம்பலையும் கூடுவாங்க. 27 முடிஞ்சு வச்சு எல்லா ஆட்ட ஓட்டம் எல்லாம் முடிஞ்சு வச்சு கலாஸ். 27 இந்த நிலையை உருவாக்குறது யாரு? அறிஞர்கள். என்ன 27 இதை தடுக்கணுமா இல்லையா? இதனால எவ்வளவு விளைவு? ஒரு ஒற்றப்படைய தவற விடுறாங்க. ரமலான் முடிய வரைக்கும் அந்த விவாதத்தை தொடர விடாம 27 ரமலானுக்கு முற்றுப்புள்ளி. அதோட அசரத்தும் போயிருவார். நிறைய பள்ளிவாசல பாத்தீங்கன்னா மௌலை மாதிரி 27 லீவ். இந்த ஊர்ல பெருனா ஒரு பதம் வாங்கணும், அதான் 5 கல்வி போறாங்க. ஏன் தெரியுமா 27 கலெக்ஷன் போனா 29 அண்டு காலையில் வருவாங்க. ஏன் பெருனா கலெக்ஷன் கேட்கு. இந்த மௌலை மார்கள் என்ன செய்யறது? சில ஊர்கள்ல கூலிக்கு மௌலை மாதிரி குடிப்பாங்க. 27 அண்டு இதுல பார்த்தா கலெக்ஷன், இதான் நோக்கம். பள்ளிவாசல போய் அழுகுது எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இதை கூடும் என்று ஆமதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இறுதி பத்தி என்ற பெயரால் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 27 சடங்கு நிறுத்தப்பட வேண்டிய ஒரு சடங்காகும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில கூறப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்காத செய்து காட்டாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிதாத். ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? மன் அமில அமல் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒருவர் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத உத்தரவில்லாத ஒரு காரியத்தை ஒரு அமலை செய்கிறாரோ அது மறுக்கப்பட வேண்டும். அவ மறுக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு விஷயத்தை வணக்கம் என்ற போர்வையில் அரங்கேற்றுவது நீங்க பார்க்கறீங்க. அப்ப 27 என்ற இந்த சடங்கு மார்க்கத்தில் இல்லாத ஒன்று என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில இறுதி பத்திர நாங்க என்ன செய்யணும்? இரவு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அஹிய லைல், இரவு வந்து உயிர் கொடுப்பார்கள், இரவை அதாவது வணக்கத்தில் ஈடுபடுத்துவார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். நாம் இன்னொன்னா செய்யலாம். இந்த 27 ஒற்றப்படையான இரவுகள், ஒற்றப்படை அல்ல இறுதி பத்துல ஒற்றப்படையில லைலத்துல் கத்ர தேடுங்க. இதுல இன்னொரு பிரச்சனை உனக்கு என்னடா, சில பேர் என்ன செய்வாங்க, ஒற்றப்பட ரசூலா சொன்னாங்க, நம்ம தலைப்புற காணாம ஒற்றப்பட தலைப்புற காணாம இருந்தா 22 தொடங்கிடுவாங்க. தொடர்ந்து இபாத செய்யறது பிரச்சனை இல்ல. அதாவது நாம எப்ப முதல் புறைய காணுறோமோ அதுதான் நமக்கு பேர். நம்ம காணாம இருந்தா அதுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி சிலாருக்கு என்ன செய்யுது, இந்த செவ்வாய் ரமலான் மாதத்துக்கு முதல் நாள் சொன்னா நமக்கு போற தெரியாம இருந்தா நோவு பிடிக்குது, என்னது போற தெரியாம இருந்தா நம்மட கண்ணுக்கு படாம இருந்தா அப்படி நினைச்சுவாங்க நோம்பு பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, ரமலானுக்கு முதல் நாள் ஒரு நாளைக்கு நோம்பு முந்தி பிடிக்கிறதோ அல்லது ரமலான் முடிய போறதுக்கு கடைசி நேரத்துல நோம்பு பிடிக்கிறதோ கடுக்கப்படுகிறது சொல்ல சொன்னாங்க. ஏன் தெரியுமா, இந்த சந்தேகத்துல போற சில நேரம் கண்டு ஒட்டிதா விளங்காமேசு மறைஞ்சிந்தா அப்படின்னு மாதிரி பேணுது. இது வந்து தேவையில்லாத பேணுதல். அப்ப இந்த பேணுதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்ப இந்த 27 இறுதி பத்தை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹ் ஒற்றப்படையில் மட்டும் இவ்வாறு செய்ய மாட்டாங்க. இறுதி பத்தையே நினைச்சுவாங்க, இறுதி பத்தை அவர்கள் நுழைந்து விட்டால் அவர்கள் இரவை வணக்கத்தால் உயிர்ப்பிப்பார்கள். அப்ப நாம என்ன செய்யலாம், இந்த இறுதி பத்துல நல்ல குர்ஆன் ஓதலாம், உட்கார்ந்து குர்ஆன் ஓதலாம், தஸ்பீஹ்களை செய்யலாம், நல்ல தர்மங்களில் ஈடுபடலாம், இது மாதிரியான நல்ல மார்க்க சந்திப்புகள்ல மார்க்க கலந்துரையாடல்களை ஈடுபடலாம். இது மாதிரி பயான் சொல்றது பயானெல்லாம் இல்ல, இரவு இறுதி பத்துல சொல்ல வணக்கத்துல ஈடுபடலாம். இறுதி பத்துல பயான் எல்லாம் கூடாது, வணக்கம். இது வணக்கம் இல்லையா? இது எப்படிப்பட்டது? எப்படி ஒரு நீங்க பள்ளிவாசல போய் 2.5 தொழுவீங்களே, தொழுவதை விட இது மாதிரி, இது மாதிரி சொல்ல இதை சொல்லல, இதுவும் அடங்கும். நல்ல சபை கிடைக்குது, இந்த நல்ல சபைகள்ல போய் அல்லாஹ்வுடைய செய்திகளை நீங்க கேட்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இறுதி பத்து அதாவது இறுதி பத்துல பொதுவா மக்கள் எங்க எல்லாம்
அல்லாவை ஞாபகப்படுத்துவதற்காக ஒன்று கொள்கிறார்களோ அந்த சபையை பற்றி சொல்லும் போது மலக்குமார்கள் அல்லாவுக்கு என்று சில வானவர்கள் இருக்கிறார்கள். இந்த வானவர்கள் பாதைகளிலே சுற்றித் தருகிறார்கள், பாதை ஓரங்களில் தெரிகிறார்கள். இவர்கள் எங்கேயாவது அல்லாவை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு சபை இருந்தால், அல்லாவை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு சபை இருந்தால் அங்க வந்து உட்கார்றாங்க, அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொள்வது மட்டுமில்ல, பத்த மலக்குமார்களையும் கூப்பிடுறாங்க. எப்படி ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், வாங்க நீங்க தேடி வந்த இடம் இருக்குது, எங்க அல்லாவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுற இடம், திக்ர செய்யப்படுற இடம். இந்த திக்ர செய்யப்படுற இடம் உடனே நம்மள ஆட்கள் ஏழுக்கு மேல வழங்கிட்டாங்க. திக்ருடா என்ன, உட்கார்ந்துட்டு சுபஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர அடிப்பாங்களே, இது மாதிரி மஜ்லிஸ் தான் நினைச்சிட்டாங்க. திக்ரி என்றால் என்ன, அல்லாவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுற. அல்லாஹ் சொல்றான் இன்னமல் முஃமினூன் அல்லதீன, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்தினால் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும். அல்லாஹ் பற்றி பேசப்படுற இடம், அல்லாஹ்வுடைய செய்திகள் ஞாபகப்படுத்தப்படுற இடம். வைதா துளிய தலையும் ஆயாத்துக்கு, அவருடைய ஆயத்துகள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஜாதத்துவம் ஈமானம், அவங்களோட நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அல்லாவை திக்ர செய்யறது என்ன, அல்லாஹ் தான் பேசுறோம். அல்லாஹ் சொல்றான் யார் அல்லாவை தன்னை மனசுக்குள்ள புகழ்றானோ அவனும் தன் அந்த அடியானை தனக்குள்ள புகழ்ந்து விடும். யார் ஒரு பெரிய சபையில வச்சு அல்லாவை புகழ்கிறானோ, இதைவிட நல்ல ஒரு சபை மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் இவனை புகழ்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க. அப்ப இந்த திக்ர செய்வது அல்லாவை ஞாபகப்படுத்துவதால் அல்லாஹ் வணங்குற, அல்லாஹ் இது மாதிரி பேசப்படுற, அல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்லப்படுற இந்த சபைகள் மலக்குமார் நினைச்சாங்க, வாங்க என்ன நீங்க தேடி வந்த இடம் இதா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய செய்திகள் சொல்லப்படுற இடம் இதோ இருக்கிறது. வானவர்கள் வந்து அமர்ந்து கொள்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், முதலாவது வானம் வரைக்கும் இந்த அந்த ரெக்கைகளால் அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னோடு இருக்கின்ற வானவர்களிடத்துல எங்களை பத்தி ஞாபகப்படுத்துறேன். எப்படி பாத்தீங்களா, என்னுடைய அடியார்கள் என்னை ஞாபகப்படுத்துவதற்காக, என்னுடைய செய்தியை கேட்பதற்காக, என்னுடைய திருமறை வசனங்களை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கிறார்களே என்று அல்லாஹ் இந்த சபையை ஞாபகப்படுத்துறான் என்றால், இது இபாதத் இல்லையா? அல்லாஹ்வுக்கு சலாத்து சொல்லி இபாதத்னா தொழுது மட்டும் இபாதத் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொன்னார், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூ, இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் ஏன் படைத்திருக்கிறேன் தெரியுமா, அவர்கள் எனக்கு இபாதத்து செய்யணும். 24 பள்ளிவாசலாம் ஏன் அல்ல இபாதத்தை படைச்சா, அவனுக்கு மனைவிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலுக்கு வருது, விளையாட்டு சம்பாதிக்கிறது இபாதத்திலேயே, இதுவும் இபாதத். எப்படி ஹலாலான முறையில நீங்க உங்க மனைவி மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்களே, அதுக்கு சிரமப்படுறீங்களே, எவ்வளவு சிரமண்டிகள் நம்ம படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதாவது வியர்வைய சுத்தமா வடிச்சு சில பேர் பணம் எடுத்துறாங்க. பெருநாள் காலம் எல்லாம் வரும், வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க பெருநாள் அது காசு அனுப்புங்க, அந்த உடுப்பு அதையும் சொல்லணும், இந்த உடுப்பு வாங்குறதுக்குன்னு சில ஆளுக்க போடுற வாடு அதுச்சால இடையில பெருநாள் நெருங்கும் போது நான் சொல்றேன், என்ன வாடு, நாங்க வந்து இங்க லூலுக்கு தான் நாங்க போகணும், அங்கே என்ன முக்கியமான இடம், அங்க என்ன சிறுலங்கால இந்தியால என்ன சரவணாஸ் ஸ்ரீநகர், நாங்க ஸ்ரீநகர் சரவணாசுக்கு தான் போகணும், போத்திசுக்கு தான் நாங்க போகணும். ஏன்னா இந்த மாதிரி படுறவாடு இங்க 800 சம்பளத்துக்கு இப்பான், 800 சம்பளம், இவன் போன் எல்லாம் பேசி எல்லாம் மிஞ்சினா 300 மிஞ்சும், இந்த 300 வச்சுட்டு இவன் போடுற வாடு திங்கவும் ஏறாது, ஒரு தண்ணி பத்திரம் வாங்கினா முடியாம 10 குடிக்கணும், பள்ளி பாத்திரம் போனா கூட குடிக்கிறது, இப்படி கஷ்டப்படுதா. நாங்க வந்து போத்திசைக்கு போகிறோம், ஸ்ரீநகருக்கு எங்கிருந்து போகிறாங்க, அவங்க வந்து இங்கே தூரத்துல இருந்து போறாங்க, இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி சிரமப்படுறமே, இது இபாதத்து இல்லையா? நம்ம மனைவி மக்களுக்கு ஹலாலான முறையில சம்பாதிச்சு கொடுக்கணும், கடவுடிக்காம போய் சொல்லாம யாரும் ஏமாத்தாம, இன்னைக்கு அட்டிக்குது எத்தனை, சில நேரத்தில் 50 செல்சியஸ்ல வெப்பம் அட்டிக்குது, மசங்க விழுந்து மூத்தா போறாங்க, இது இபாதத்து இல்லையா? அல்லாஹ் ஞாபகப்படுத்தணும், இபாதத்து இல்லையா? பள்ளிவாசல்ல போய் தொழுகைக்காக எதிர்பார்த்துக்கிறோம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரு ஒரு ஜமாத்து முடிஞ்சு அடுத்த தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் காலம் எல்லாம் நீங்க தொழுகை நிற்கிறீங்கன்னு சொன்னாங்க, இபாதத்து இல்லையா? சுபஹானல்லாஹ்னு சொல்றீங்க இபாதத்து இல்லையா? குர்ஆன் எடுத்து வாரீங்க இபாதத்து இல்லையா? இது மாதிரி இபாதத்துகளை செய்யணும். அது மட்டும் இல்ல, ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சுட்டு அவருக்கு நல்ல அட்வைஸ் பண்றீங்க, மார்க்கத்தை அவருக்கு சொல்லி கொடுக்குறீங்க, குர்ஆன படிச்சு கொடுக்குறீங்க, இது இபாதத்து இல்லையா? இபாதத்துன்னா நம்ம ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்க, என்னமோ தஸ்பீ மணியை கையில வச்சுட்டு சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு ஒளி வைப்போம், இது மட்டும் தான் இபாதத்து. இபாதத்துல என்ன, ரசூலுல்லாஹ் வந்து இறுதிப்பத்துல வந்து இபாதத்துல கூடுதலா ஈடுபடுவாங்க, தஸ்பீ மணியை கையில எடுத்தாரு, இது இது மட்டும் இல்ல, ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு அவர் போய் விசாரிக்கிறீங்க, ஒருவர் நோய்வாய்ப்படுறாரு, ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, எப்படி உங்களில் இன்னைக்கு யார் வந்து ஒரு நோயாளியை பார்த்துருந்தேன், நான் தான் அபூபக்கர் சித்தி, உங்கள் யார் இன்னைக்கு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு உணவாளிக்கு ஒரு ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்திருந்தேன், நான் தான் சொல்றேன், உங்களை யார் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்தது, நான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன,
இன்னைக்கு யார் மோகம் பாய்க்கிறான்? நானும் யாத்திரை இருக்கிறதோ அவர் சொர்க்கமே தான் என்ன சொல்லு. என்னது எல்லாம் இப்பாதத்து ஒரு விருந்தாளி வாங்க இருந்தீங்க, இங்க வந்தீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன இந்த மாதிரி விசாரிக்கணும். இவாதத்தை எல்லாம் பாருங்க, எல்லாம் வேண்டாம் நீங்க செய்யறீங்க. ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்துறீங்க, அடுத்த வீட்டுக்காரன் உதவி செய்யறீங்க, கஷ்டப்படுறவங்க ஹெல்ப் பண்றீங்க, இதுவும் இவாதத்து. நீங்க நினைச்சிருக்க குருவான் ஓதுறது மட்டும்தான் இவாதம். சில நேரத்துல குருவான் ஓதுறதுல கிடைக்கிற நன்மையை விட நீங்க அடுத்தவனை சந்தோஷப்படுத்துவீங்களே அதுல கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லிமின் குர்பத்தன், யார் ஒரு முஸ்லிமை விட்டும் ஒரு கஷ்டத்தை நீக்கி வைக்கிறானோ கியாமத்துடைய நாளிலே அவனுடைய கஷ்டத்தில் ஒண்ணு இல்லாமல். எப்படிப்பட்ட இவாதத்தை எப்படி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய? அப்ப இது மாதிரியான ஏராளமான வணக்கங்கள் வணக்கம் உடனே நாம தொழுகிறோம் தான் வணக்கம் நடத்தக்கூடாது. 27 கிழமை பயான் கேட்கறதும் தொழுகிறதும் தௌபாவும் அவ்வளவுதான் நாங்க செய்யறது. 27 கிழமை 3 மணிக்கு முடியும். ஓ ஹாய் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன எல்லாம் பார்சலோடு வருவாங்க. 27 பார்சல் போய் சாப்பிடு அப்படியே சுகமும் இல்ல. என்ன பரலான தொழுகை விட்டு போட்டு 27 கிழமை தேவையில்லாத கண்மொழிப்பா இல்லையா? நாளைக்கு இதெல்லாம் விசாரிக்க மாட்டானா? அப்ப இதெல்லாம் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். இறுதிப்பத்து என்ற பெயரால் ஒரு சில போலியான விதத்தான வணக்கங்களை அறிமுகப்படுத்தி இதுதான் 27, இதுதான் இறுதிப்பத்து நம்ம செய்ய வேண்டியது என்று வணக்கங்களை குறைப்படுத்திக்கிறாங்க. 27 அதாவது இறுதிப்பத்துல செய்ய வேண்டிய வணக்கங்களை 27 என்ற ஒரு சடங்கு இந்த இறுதிப்பத்துல செய்யற வணக்கங்களுக்கு வேட்டு வைக்கிறத பார்க்கணும். ஐலத்து கதற்கு ஆகமேச்சும் அது 27 தான் என்பதை என்ன செய்யாங்க? இந்த மத்த ஒத்துழைப்படையில எல்லாம் ஒன்றும் செய்யறது மற்ற ஒற்றப்படையில எல்லாம் நல்லா படுத்து தூங்குறது 27. அப்ப இது சமுதாயத்துல சரியான முறையில் உணர்த்தப்பட்டது. எது 27 என்பது அதாவது லைலத்துல் கத்ர் என்பது 27 மட்டுமில்ல ஒற்றப்படையான இரவு கூட நாம் முயற்சிக்கணும் என்று அந்த செய்தி சரியா உணர்த்தப்பட்டால் இபாதத்துகள் மக்கள் ஈடுபடுவாங்க. ஒவ்வொரு இரவுகளையும் முயற்சிப்பார்கள். இறுதி பத்துல என்ன செய்வாங்க? கடுமையான வணக்கங்களையும் வணக்கம் தான் என்னன்னு சொல்லிக் கொடுக்கப்படணும். ஏதோ தஸ்பி மணி வச்சுட்டுதான் வணக்கம். இது கூட ரசூல்லாஹி என்ன செய்வாங்க? அல்லாவே தஸ்பி செய்யறதுக்கு கை விரல்களால் தான் செய்வாங்க. அதை சொல்வது இது என்ன பெரியது? இன்னும் சொல்ல போனா இந்த சவுதியில எல்லாம் 6 வச்சுப்போம் கடக்கு கடக் கடக்குன்னு இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு அடிக்கிறது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அதுவும் பாத்தீங்கன்னா அல்லாவை ஞாபகப்படுத்துறதா என்ன ஒரு தவறு நடக்குது, ஒரு பாவம் நடக்க போகுது. அல்லாஹ் என்ன உடனே ஞாபகம் அல்லாஹ் என்ன சொன்னான்? இதா பாயு பாயசத்தன் அவ் தலமு அம்புசகம். மூமின்கள் அல்லாஹ் பயந்தவர்கள் மானக்கரால் ஒரு காரியத்தை செய்துவிட்டால் தங்களுக்கு தாங்களே அநியாயத்தில் ஈடுபட்டுக் கொண்டால் ஜக்கருல்லா உடனே அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க, நிக்க செய்வாங்க. அப்படின்னா உடனே தஸ்மீமணி உருட்டுவாங்க, அல்லாவை பயப்படுவாங்க. அல்லாஹ் நான் செஞ்சுட்டேன் உடனே அல்லா இடத்துல இஸ்திகார் செய்வாங்க. அல்லாஹ் உடனே இஸ்திகார் சொல்றோம். அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்ம நாட்டு வியாபாரத்தில் அல்லாவை பயப்படணும்னு சுமார் சுமார் எத்தனை கிலோ 3 கிலோ ஆகும். இது இதுதான் இஸ்திகார். இது வந்து இஸ்திகார் என்பதை கொச்சைப்படுத்துகிற ஒரு செயல்பாடு. அப்ப இது மாதிரியான செயல்பாடுகளை வணக்க வழிபாடுகள் என்ற போர்வையில சமுதாயத்தில் இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப இதுகள் தவிர்க்கப்பட்டு இந்த இறுதிப்பத்துல வந்து சரியான வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபடணும். அல்லாஹ் உத்தாலா என்ன தொடர்ந்து அபுதாபிலையும் ப்ரோக்ராம் செஞ்சதால முடியல, கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. அல்லாஹ் உத்தாலா இந்த இறுதிப்பத்துல வணக்க வழிபாடுகள்ல ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இறுதி இரவுகள்ல எழுப்பி இறுதி பத்தினா ஒற்றப்படையான குறிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு இரவுகளையும் இறுதி பத்துல சொல்ல ஒத்தப்படையை மட்டும் சொல்லல, ஒற்றப்படை என்பது லைலத்துல் கத்ர் நீங்க அடைவதற்கு செய்ய வேண்டிய முயற்சி. இறுதி பத்துல வரக்கூடிய ஒவ்வொரு இரவுகளையும் அகிய லை இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். வாய்க்கல் அகலவும் தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் எழுப்பி விடுவார்கள். இது மாதிரி நீங்களும் செய்யும் என்ன செய்யணும்? இங்க எங்க போன நீங்க என்னப்பா நீங்க படுக்கிறீங்களா? கொஞ்சம் எழுப்பி சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு இஸ்திகார் செய்ய இன்னைக்கு நாங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிரமப்படுகிறோம். வெளிநாட்டுக்கு வந்து ஒரு ஒழுங்கான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வீடு ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய வீட்டுவாசலை கட்டி போட்டு இங்க வந்து ஒரு ரூமுக்கு நடைபெற்று கிடக்கிறோம். ஒரு ரூமுக்குள்ள 10 பேர் எவ்வளவு சிரமம் யாருல்லா? இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலைதான் யாருல்ல? யாருல இந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஊர்ல குடும்பத்தோட பிள்ளைகளோட பாருங்க பெருநாள் நேரத்தில் எவ்வளவு மன கஷ்டப்படுறோம். பெருநாளைக்கு இங்கே பணத்தை அனுப்பி போட்டு இந்த ரூமுக்குலாம் கிடக்கிறோம். என்ன நமக்கு சந்தோஷம் இல்லையா? குடும்பங்களை மனைவிகளை பிள்ளைகளோட இந்த பெருநாள் கொண்டாட ஆசை இல்லையா? நாம் ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்தது யாருல்லா? இந்த வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தயார். ஊர்ல ஒரு நல்ல தொழில் ஏற்படுத்தா, நல்ல ஒரு வருமானத்தை தான், என்னோட குடும்பத்துல பொருளாதார அல்லா கிட்ட அல்ல என்ன கஞ்சனா அல்லா எனக்கு 10 ரூபா அல்லா உங்களை மாதிரி ஆளா நம்மள மாதிரி ஆளா இல்ல அல்லா எனக்கு விசாலமான பொருளாதாரத்தா நல்ல வழியை என்ன செலவழிக்க வை, என்ன குடும்பத்துல வரக்கத்தை ஏற்படுத்தி, என்ன பொருளாதாரத்தை கேளுங்க. அல்லா தராம வேற யார் தாரா? அல்லா இடத்துல உங்க கோரிக்கை வைங்க. உங்களுக்கு என்ன 1000 ரூபா தான் நல்லா கேட்கறது? அல்லா தாராளமாத்தா எனக்கு தந்தா மத்தவங்க கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்க இந்த இரவுகள்ல அல்லா இடத்துல துவாச்சிங்க.
ஒரு இமாம் போய் தௌபான் சொல்லி துவா கேட்பார், நீங்க இருக்கிட்டு ஆமின்றது. அவர் கல்யாணம் முடிச்சு பேரப்பிள்ளை எல்லாம் கண்டிப்பார், நீங்க கல்யாணமே முடிச்சிக்க மாட்டேன். யா அல்லாஹ் என்ன மனைவியில் வரக்கச்சை, பின்னாடி இருந்து கல்யாணம் முடிக்காதான் ஆமின்றோம். நீதான் கல்யாணமே முடிக்கலையே. யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல இல்ம கொடுன்றாரு, இவர் பின்னாடி இருந்து ஆமின்றாரு. நீ கல்யாணமே முடிக்கலையே, பிள்ளைக்கு எப்படி உனக்கு இல்ம கிடைக்கும், நீ முதலாக முடிச்சு பிள்ளை எல்லாம் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி அவர் அவரது தேவையை கேட்பார், நீங்க உங்களோட தேவையை கேளுங்க. யா அல்லாஹ் எங்களோட பிரச்சனையை முடிச்சு, யா அல்லாஹ் இந்த இக்கட்டான வாழ்க்கையில இருந்து எங்களுக்கு விடுதலை தான் யாழ்லாம் என்ற அல்லாவிடத்துல நீங்க கேளுங்க. இதுதான் இந்த இரவுகளை நீங்க செய்ய வேண்டிய, இதுக்கு குறிப்பாக இன்னும் இபாதத்து ரசூலா பட்டியம் போட்டு சொல்லல. அதனால இபாதத்துகள் என்னவெல்லாம் இருக்கிறோம், குர்ஆன் ஓதுறது, திக்ர்கள் செய்யறது, தர்மங்கள் செய்யறது, அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு போய் மார்க்க சொல்றது, குர்ஆனை பத்தி அடுத்தவங்களோட பேசுறது, ஈமானிய சபைகள்ல போய் கலந்து கொள்றது, மார்க்க சபைகள்ல போய் கலந்து கொள்றது, இது மாதிரி நல்ல பேச்சுக்களை பேசுறது, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சிரமத்தில் இருக்கிறவனுக்கு போய் ஆறுதல் சொல்றது, யாராவது மன கஷ்டங்கள்ல இருந்தா அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு நிம்மதியான வார்த்தைகளை சொல்றது. இதை சொல்ல சொன்னாங்களா இல்லையா, உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, தர்மமும் கொடுக்க முடியல, அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமே அதே நீ செய்ய தர்மம் சொன்னாங்க. இது மாதிரி குறைஞ்சபட்சம் இந்த பத்து நாளையாவது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நாம ஈடுபடணும். அல்லாஹ் குத்தாலா இது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கேக்குறாங்க, இந்த லைலத்துல் கத்ர் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை அடைஞ்சால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொல்லி கொடுக்குறாங்க. ஆயிஷா இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபுன், இன்னக்கு அல்லாஹும்ம இன்னக்கு அஃபூன் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், இன்னக்கு அஃபூன் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவா மன்னிப்பை நீ விரும்புகிறாய், ஃபஅஃபுன் என்ன மன்னிச்சிரியாத அடிக்கிற செய்யணும். இந்த இறுதி பத்திரம் நாம இதை அடிக்கிறது போதும், அது இல்லன்னா நாங்க இதுல போட்டு எழுதுறோம் பாத்திரம் போயிரு. அல்லாஹும்ம திரிக்கலா பேப்பர்ல, அல்லாஹும்ம இன்னக்கு அஃபூன் துஹிப்புல் அஃவா ஃபஅஃபுன், நிறைய பேர் லைவ்லயே வர மாட்டிப்பாங்க, யா அல்லாஹ் நீ மன்னிக்கின்றவன், மன்னிப்பை விரும்புகிறாய் என்ன மன்னிச்சு அடிக்கடி நீங்க என்ன செய்யலாம், ஒவ்வொரு துளைக்கு போற சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், இந்த துவா ஓதுங்க. குறிப்பா இன்னொரு துவா இருக்கிறது, அது உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படுற ஒரு துவா ஒண்ணு, என்னது செய்யுதுல் இஸ்திக்பார். நான் உங்களுக்கு சபைகளை சொல்லி தந்திருக்கிறேன், அல்லாஹும்ம அன்தரபி, இது என்ன தைரியத்துல் கதிரிக்கின்ற உள்ளது இல்ல, இது எல்லா நாளையும் ஓதும். ரசூலுல்லாஹ் இந்த துவா பத்தி சொல்றாங்க, துவாவிலே இதான் தலைவர் செய்யுதுன்றாங்க. என்னது இந்த துவாவை காலையில ஒருவர் ஓதி மாலைக்கு இடையில மூத்தா போனா சொர்க்கம் போய்வாங்க, மாலையில போதே அடுத்த நாள் காலை வரைக்கும் உள்ள டைம்ல மூத்தா போனா சொர்க்கம் போவாங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு துவா, துவாக்கெல்லாம் தலைவர் தாங்க, எது அல்லாஹும்ம அன்தரபி லா இலாஹ இல்லாந்த அந்த ஹலக்தனி வான அபுதுக வான அலா அஹதிக வவாதிக மஸ்தத்அது அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது அபூ லக பி நிஅமதிக அலைய வ அபூ லக பி தம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அந்த. அல்லாஹும்ம அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த அந்த ஹலக்தனி வான அபுதுக வான அலா அஹதிக وَوَعَدِكَ مَا اسْتَطَعْتُ أَعُوذُ بِكَ مِنْ شَرِّ مَا صَنَعْتُ أَبُوءُ لَكَ بِنِعْمَتِكَ عَلَيَّ وَأَبُوءُ لَكَ بِذَنْبِي فَاغْفِرْ لِي فَإِنَّهُ لَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ. அப்ப இது மாதிரி இதெல்லாம் அல்லா இடத்துல நீங்க தௌபா செய்யறது, நான் உண்டு அடிமை அல்லா உனக்கு தந்த ஒப்பந்தத்துல நான் சரியான முறையில் இந்த மாதிரி நீங்க அந்த துவாவில் செய்யுங்க சொல்றீங்க. இதே மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னை நோக்கி மீள்றாங்களே, தன்னகிட்ட தௌபா செஞ்சு வராங்களே, இவங்களை அல்லாஹ் கட்டுமையா விரும்புறான். எல்லா சந்தர்ப்பத்திலயுமே அல்லாஹ்விடத்துல மண்டிட்டு யாழ்லாம், நான் மனுஷன் யாழ்லாம், மனிதன் என்ற அடிப்படையில் என்று நிறைய தவறு வருது, உன்னை அடிமை என்ன தவறுகளை மன்னிச்சுக்கலாம், எனக்கு வழிகாட்டி யாழ்லாம், என்னை நேர்வழிப்படுத்தி யாழ்லாம், மார்க்கத்தில் எனக்கு தெளிவத்தா யாழ்லாம், கடந்த காலத்தில் நான் செய்த பாவத்தை மன்னிச்சு நன்மையின் பக்கம் வழிகாட்டி யாழ்லாம், நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழியை காட்டி யாழ்லாம், நரகத்திலையும் தப்புறதுக்கு வழியை காட்டி அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கறீங்களே, இது அல்லாஹ் விரும்புறான். எப்படி விரும்புறான் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், ஒரு முறை சொன்னாங்க, அல்லாஹ் தன்னிடத்துல திரும்பி தௌபா செய்து மீளறான் அவனை விரும்புறான், எந்த அளவுக்கு விரும்புறான் தெரியுமா, உங்களில் ஒருவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஒரு உதாரணத்துக்கு, உங்களில் ஒருவர் பாலைவனத்தில் போறீங்க, எதுல போறீங்க, ஒட்டகத்துல போறீங்க, அந்த ஒட்டகத்துல உங்களுடைய சாப்பாடு இருக்கிறது, உங்களுடைய குடிபானம் இருக்கிறது, எல்லாம் ஒட்டகம் தான், ஒட்டகமே ஒரு ரெஸ்டாரண்ட் தான், உதாரணமா சொல்லட்டா, ஒட்டகத்துல எல்லாம் இருக்குது, அதுல நீங்க போய்கிட்டு போகும்போது பாலைவனத்துல இன்னைக்குள்ள பிரயாணம் இல்ல, பாலைவனம்ன்றது பயங்கரமாயிடும், பாலைவனத்துல பிரயாணம் போறது ஒரு ஒட்டகத்துல ரெண்டு பேர் போறாங்க, பாலைவனத்துல போறாங்க ஒரு நாலு நாள் இடையில இருப்பாங்க, திரும்பி வந்து சேரலன்னா அவங்களுக்கு நாலு நாளைக்கு தண்ணி இல்லாம வரலாது, இடையில பாலைவனத்துல தண்ணி இருக்காது, அந்த காலத்துல அப்படிதான் பயணம் செய்வாங்க, ஒரு பத்து நாள் பயணம் இடையில பாலைவனத்திலேயே போய்கிட்டு இருப்பாங்க, போயிட்டு தான் ஒட்டகத்துல எல்லாம் இருக்கும்,
சாப்பாடு தண்ணி இனி எல்லாம் ஒட்டகத்துல. இப்ப இடையில ஒட்டகமே இல்லாம போனா ஒண்ணும் இல்ல. நாலு நாள் நடந்து வரையில பாலைவனத்துல ஆள் போசு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நா சொல்றாங்க, உங்களில் ஒருவர் ஒட்டகத்துல பிரயாணம் போறார், அதுதான் அவர் சாப்பாடு குடிபானம் எல்லாம் இருக்குது. இடையில போகும்போது அவரோட ஒட்டகம் அவரோட இல்லாம போச்சு, ஒட்டகம் வந்து இல்லாம போச்சு. இங்க கேள்விப்பட்டிருக்க மெயில கூட வந்து கிட்டத்தட்ட சவுதியில இருந்து கார்ல ஒரு மூணு கார்ல போய் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அப்படி சேர்த்த ஒரு மூக்கா போறாங்கன்னு மெயில் பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அமையில. அந்த மெயில் உங்களுக்கு வந்தா ஒரு இளைஞர்கள் ஒரு அஞ்சாறு போய் வழி தெரியாம போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பெட்ரோல் இல்ல ஒன்றும் இல்ல, வாரத்துக்கு வழியும் இல்ல, இடையில மூத்தா போறாங்கன்னு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மெயில் நமக்கு வந்து யாரும் அனுப்பியிருந்தாங்க. அவ இது மாதிரி பாக்குறீங்க. அவ இது மாதிரி இடையில போய் ஒட்டாங்க எல்லாம் போனா சாப்பாடு பண்ணலாம். அதுல யோசிச்சு பாருங்க, ஒண்ணும் இல்ல, நடு பாலைவனத்துல நிக்கிறீங்க, கிட்டத்தட்ட இங்கிட்டு வரனாலும் பத்து நாள் அங்கிட்டு வரணும், கடந்து வரையிலுமா தண்ணி குடிக்காம பத்து நாளைக்கு பாலைவனத்துல பயந்துருமா? ஏன் ஆள் க்ளோஸ், இடையில மூத்தா போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கட்டத்தை எப்படி நீங்க ஒட்டகத்துல போனீங்க, உட ஒட்டகம் எல்லாம் இல்ல இல்லாம போச்சு. இந்த நேரத்துல இவர் நம்பிக்கை இழந்து போய் இது போற நம்ம சாவ போறோம், பேசாம எங்கேயாவது படுத்து அப்படியே சாவுறது அப்படிதான் நினைப்போம் மனசே, எங்கேயாவது படுப்போம், ஒண்ணு வழியிலே போன பாலைவனத்துல தொலைஞ்ச ஒட்டகம் திரும்பி வரல. அதுக்குதான் பாலைவனத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாலைவனத்துல போய் ஒட்டகம் தொலைஞ்சு போச்சு. ஒரே வருத்தங்கள் நீ என்ன சாவ போறாட்டு அப்படி படுக்குது. இந்த நேரத்துல உங்களை தொலைஞ்ச ஒட்டகம் திரும்பி வந்து நிக்குது. சூப்பரா எப்படி சந்தோஷமா இருக்கும். இனி ஒட்டகமே வராது என்று நினைத்த உங்களோட ஒட்டகம் திரும்பி வந்து நிக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடிவாளத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு எப்படி புகழ் சொல்றான் தெரியுமா? யா அல்லாஹ், நீ எனக்கு அடிமன்ற யாரு? ஏன் அடிமன்ற அல்லாஹ்வுக்கு சொல்றான். அல்லாஹ் யார் அடிமையா? இந்த ஒட்டகம் முடிச்சானே இவனுக்கு அல்லாஹ் அடிமன்றான். என்னது? நான் உனக்கு எஜமானம் தான். அல்லாஹ் சொல்றான், நான் தான் உனக்கு எஜமானம், நீ எனக்கு அடிமன்ற அல்ல. அல்லாஹ் இவன் அடிமையாக்குறான் சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவன் இப்படி சொன்னானே சித்தத்தில் போறான், அந்த சந்தோஷம் மீதியால அவன் சொன்ன வார்த்தை வாய் தடவாதான். சிலவங்களுக்கு ஓவரா சந்தோஷம் தான், பேச்செல்லாம் மத்த பக்கத்துல நடக்கும். நம்ம ஊர்ல வராது சந்தோஷம் தான், உடட்ட நெக்கப்பான் சிங்களத்துல உடட்ட நெக்கப்பான்டா, டே மேல இருந்து உடட்ட நெக்கப்பான். இவர் மாதிரி நெக்கட்ட உடப்பான் என்ன மத்த பக்கத்தால என்ன சொல்றாந்தால் அப்படி சந்தோஷத்துல மத்த பக்கத்தால. இது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா, உங்கள ஒருவர் தௌபா செஞ்சாலா யாருலாம் இது ஒரு நான் செய்ய மாட்டேன், யாரா என்ன மன்னிச்சுக்கா யாருலா, இது ஒரு நான் பாவத்தில் ஈடுபட மாட்டேன், நான் உனக்கு கட்டுப்படுவேன் யாருலா, நீ சொல்ற மாதிரி வாழ்ற என்று ஒருத்தர் திருந்தினால் அல்லா இப்படி சந்தோஷப்படும். எப்படி இந்த ஒட்டகத்தை பிடிச்சவனுக்கு வந்து சந்தோஷம் இருக்குது? இதை இது நீங்க வந்து அந்த வார்த்தையால அந்த சந்தோஷத்தால வார்த்தை தடுமாறு, வார்த்தை தடுமாறக்கூடிய அளவுக்கு ஒருவனுக்கு சந்தோஷம் வருமே, இதை விட அல்லாஹ் கடுமையா சந்தோஷப்படுறேன். எப்ப நீங்க தப்புலேருந்து திருந்தி வாரீங்களேன், பாவத்திலேருந்து திருந்தி வாரீங்களேன் அல்லா விரும்புறான். அப்ப உங்களுக்கு இந்த ரமலான் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ரமலான் வந்தே உங்களை பாவம் மன்னிக்க போராட்டி இதுக்கு போற உங்களுக்கு எங்க சான்ஸ் கிடைக்க போகுது. குறைஞ்ச இந்த இறுதி பத்துல ஒவ்வொரு இரவும் எல்லாருக்கும் கேடுங்க, இரவு தொழுது போடியா அல்லா, யாரா இன்னும் பாதுகாத்து எனக்கு இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அல்லா சொல்ற இந்த சான்ஸ் எல்லாம் எது வரைக்கும் தானே தெரியுமா? உங்களோட தொண்டை குளிக்கிட்டு உசுறு வரைக்கும்தா நல்லா தௌபத்தமான யுகர்க்கு தொண்டை குளிக்கிட்டு உசுறு வரும் வரைக்கும் அல்லா தௌபா மன்னிக்கிறேன். அப்ப இந்த தௌபா செய்யும் தௌபான உடனே 27 கிழமை அந்த ஆலிம் சாகர் அதான் தௌபா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல நீங்க அல்லா எடுத்துருக்காங்க. குறிப்பாக இது மாதிரி யுவாக்களை பாடம் பாடம் இல்லைன்னா கூட பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன், எனக்கு முடியல யாருலாம் எனக்கு இறக்க காட்டு, நான் வந்து பேப்பர்ல அப்படியே எழுதி இங்கிலீஷ்லயே அவங்க அறுபதுலயா தமிழ்ல எழுதுங்க, எழுதி முடியுமா நல்லா ஏற்றுக்கொள்வோம். நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி இல்ல அல்ல, நீ எந்த ஜமாத்து பார்த்து சொர்க்கான இல்ல அவன் பாக்கே இப்படி கஷ்டப்படுறாங்க எனக்குன்னு தானே இவ்வளவு சிரமப்படுறான் அல்ல, உடனே அதை கொண்டு இறக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்டா ரமலான் போனா நம்மளுக்கு சந்தேகம், அடுத்த ரமலான் நம்ம இருக்குமா இல்லையா, அடுத்த ரமலான் நம்ம இருக்குமா, யாருக்கு சந்தேகம் என்னன்னைக்கு பாக்குற 20 வயசு 30 வயசு 35 வயசு மூத்தா போறாங்க. அல்லாஹ் இறுதி பத்திரையாவது நம்மளை ரமலான் போறதுக்கு இடையில கடைசியாக நம்ம கிடைச்ச வாய்ப்பு நம்ம நினைச்சிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம். காலமாக இந்தியவர்கள் முடிந்தல்லாம் வாக்குறு சௌதி காலம் அஸ்தப்பு அஸ்தப்பு நபு.